ஆகஸ்ட் மாதத்தோடு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 14 வருஷம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது. இது ஒரு மேட்டரானு கேட்குறீங்களா? இது மேட்டர் இல்லை தான், பட் இதுதான் சைடில் விட்டு போட்டு வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இது மேட்டர் கிடையாது, இப்போ சொல்ல போகிறதா மேட்ரு. நம்ம தலை, நம்ம எல்லாருக்கும் செல்ல தலை, அவர் வந்து 24 வருஷம் முடித்து 25வது சில்வர் ஜூப்ளி வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரு. உழைத்து தன்னை செதுக்கி கொண்டு முன்னேறியவர்கள் அஜித் சார் ஒருவர். அவர் இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ரோல் மாடல். ஒரு தன்னம்பிக்கைவாதி, ஒரு ஸ்டைலிஷான ஆள், அழகன், திறமையாளன், வள்ளல், என்ன வேணால் சொல்லிட்டே போலம்போயிருக்கேன், நிறையா வச்சுருக்காரு அந்த மாதிரி தகுதிகள்லாம். ஸோ அவர் கூட தான் என்னுடைய ஒரு பயணம் ஆரம்பித்தது. ஸோ அவர் கூட மிகப்பெரிய ஒரு ரோலில், நல்ல படத்தில் அவரோட நடிக்கணுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத ஆசைகளில் ஒன்று. அவர் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்ந்து பொன் விழா 50லேயும் அவர் காலெடுத்து வச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். என்னோடய பேர் கே ராஜா, தென்சனை மாவட்ட செயலாளராக இருந்தேன், அஜித் ரசிகரோட ரசிகராக இருக்கோம். இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன்னா, சார் திரையுலகுக்கு வந்து 25 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, 25வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம். அதுக்காக நாங்கள் சின்ன செலிப்ரேஷனை காசி தேட்டரில் நாங்கள் பண்ணுறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேணாம்னு இருந்தோம், சார் சொன்ன சார் வந்து எந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், அதுக்காக நாங்கள் பண்ண வேணாம்னு இருந்தோம். இருந்தாலும் எங்கள் மன திருப்திக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு பழைய மன்ற நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் பண்ணுறோம். சார் 25வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாரு, அவர் திரையுலகில் மேலும் சாதிக்கணும், அவர் பல்லாண்டு வாழணும், அவர் 100 வருஷம் மேலே நல்லபடியாக வாழணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், கடவுளை பிரார்த்திக்கிறோம். அவர் குடும்பத்தாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சார் வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு திரையுலகுக்கு வந்து, அதில் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டேன்னா, நான் சொல்கிறது ஒரே சாதனையை தான் சொல்லுவேன். சார் இது வரைக்கும் 56 படம் நடிச்சிருக்காரு. ஒரு எவ்வளோ படம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, தோல்வினானா ஆவரேஜாக தான் ஓடிருக்க ஒழியா, மற்றபடி வந்து லாஸ் ஆகி சார்கிட்ட போய் எந்த ஒரு ப்ரொடியூசரோ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு இது வரைக்கும் எந்த ஒரு திருவிழா வந்து யாருமே கேட்டது கிடையாது. அதுதான் அவர் பெரிய பண்ண பெரிய சாதனை, அவரால் யாருமே நஷ்டப்பட்டது கிடையாது, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் மன்றத்தை கிளைச்சார். மன்றத்தை கிளைச்சதுக்கு காரணம் என்னென்னா, ஆளாளுக்கு 1008 காரணம் சொல்கிறாங்க. உண்மையான காரணம் என்னென்னா, ரசிகர்கள் எல்லோரும் செலவு பண்ணிவிட்டு வீணாக ஊதாரித்தனமாக சுற்றுற மாதிரி அவருக்கு நியூஸ் போச்சு. யோசிச்சார் இவங்களை எப்படி சீர்படுத்தலாம்னு யோசிச்சார், உடனே மன்றத்தை கிளைச்சார். மன்றத்தை கிளைச்சோன்னா அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், மற்றபடி எங்கள் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்குறோம். அவர் விரும்பினதும் அதான், முதல்ல உங்கள் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் நீ படத்தை பாரு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எந்த ஒரு நடிகரும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி சார் வந்து அட்டகாசம் படத்துக்கு இங்கே காசி தேட்டருக்கு படம் பார்க்க வந்தார். சார் வந்து இப்போ வெளியிலே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, அது வந்து உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு அட்டகாசம் படத்துக்கு காசி தேட்டருக்கு வந்தார், அவர் சரண் சார் வந்தார், ரெண்டு பேர் வந்துட்டு நாங்கள் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கோம், உள்ளே என்ட்ரன்ஸில் வந்தாங்க. வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கும், கார் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா கையிலே கற்பூரம் காமிச்சிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த 2-3 கண்ணாடிலாம் கொஞ்சம் உடச்சிட்டாங்க தேட்டரில். உடச்சோன்னா அவர் உடனே ரிட்டர்ன் ஆகி திரும்பி போயிட்டார். அப்போ அன்றைக்கி யோசிச்சார், சரி நம்ம வந்து தேட்டருக்கு போகிறதுனாலையோ பப்ளிக் இடைஞ்சலாக இருக்குது, தேட்டருக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாஸ் ஆகுது. ஏன்னா அவர் வந்துட்டா ஒரு மற்ற நடிகர் வந்துட்டா எப்படி வர்றாங்கிறது எங்களுக்கு தெரியாது. சார் வெளியில் வந்துட்டானாவே மொத்தமாக குவிஞ்சு ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு கூட்டம் கூட்டிடுது, யாராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இப்போ இங்கே வெளியில் எங்கேயுமே கலந்துக்கிறது கிடையாது. இல்லைன்னா ஃபஸ்ட்டெலாம் வருவார், வந்து பேனர்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருக்காரு. பட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வரலை. எங்கள் ரசிகர் இல்லாமல் மற்ற ரசிகர்களும் அவரை விரும்பி பிடிக்குது. அதுக்கு எதே ஒரே காரணம்னா, அவர் ஒரே மாதிரி எல்லாத்தையும் பழகிறாரு. அந்த வெறித்தனமாக ரசிகர்கள்ட்ட மோதலை உருவாக்குற மாதிரி எந்த ஒரு சர்ச்சையான பேச்சு அந்த மாதிரி இது வரைக்கும் பேசினது கிடையாது. அது ஒன்று தான் அவர்கிட்ட காரணம். அதனால் அவர் மேலும் மேலும் நடிக்கிற படம் வெற்றி அடையணும், அவரோட குடும்பத்தாரும்
இது பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், சார் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்துருக்காருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மைதான். இருந்தாலும் ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன், அவர் சப்போர்ட்டோடு தான் வளர்ந்தார். அது என்ன சப்போர்ட்னா, எங்களை போல் ரசிகர்களோட சப்போர்ட் மட்டும்தான் காரணம். அது உண்மை. எல்லோரும் சொல்கிறாங்க சார் வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்தார்னு, இல்லை, ரசிகர்கள் எல்லாருமே எப்போவுமே நாங்கள் இருப்போம். அவர் கீழே விழுந்து படம் ஓடாதப்போ கூட நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு இருந்தோம். மன்றத்தை வைத்து பிழைப்பு நடத்துவோர் பலர், மன்றத்தை கலைத்தும் எங்கள் மனதில் வாழ்பவர் எங்கள் தல. எல்லோருக்கும் வணக்கம். பேப்பர் ரோஸ்டர் விவசாயி அனைவருக்கும். அஜித் சார் வந்து சினிமாவுக்கு வந்து 24 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. கண்டிப்பாக நான் வந்து அஜித் சாரை வந்து தூரத்துலேருந்து பார்த்தேன் சினிமாவில். எந்த படம்னு சொல்ல போனால் அமராவதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான்மதி, சிட்டிசன், இப்படி எல்லா படத்துக்கும் நான் வந்து அங்கேருந்து பார்த்துருக்கேன். அவருடைய ஆக்டிவ் எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அவர் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருந்தது வீரம் வேதாளம் இந்த படத்தில் வந்து கிடச்சிது. அவருடைய சும்மா கிடையாது, அதுக்கடையில் எவ்வளோ படங்கள் பண்ணி இறங்கி ஏறி ஏற்றி ஏறி 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 வந்து எல்லாருக்குமே ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறதுக்கு அஜித் சார் ஒரு பெரிய உதாரணம். இருந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையை விடாமல் அந்த இடத்துக்கு வர முடியும்னா, நினச்சி நம்ம மூவ் பண்ணனா வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஜித் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த 25வது வருஷம் இன்னும் சூப்பராக இருக்க அஜித் தல ரசிகர்களுக்கும் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் சுரேஷ், சைதாப்பட்டில் இருக்கேன். சார் வந்து 24 இயர்ஸ் முடிஞ்சு 25 இயரில் வந்து திருவிழா அடி எடுத்து வைக்கிறாரு, அது எங்களை மனமாத வாழ்த்துக்கள். தலை வந்து 24 வருஷம் நடித்து 25வது வருஷம் நடிக்கிறாரும்போது நாங்கள் அவர் கூட வந்து இந்த 24 வருஷத்துலேயும் நாங்கள் அவர் கூட பயணம் பண்ணியிருக்கின்ற போது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமைப்பட்ட விஷயமா இருக்கும். நல்ல மனிதருக்கு நாங்கள் 24 வருஷம் கூட வந்திருக்கோம், நாங்கள் அவருக்காக உழைச்சிட்டு இருக்கோம் கொண்டுட்டுருக்கோண்ணா. ஆனால் எங்களோட உழைப்பு வந்து ஒரு தவறான வகையில் பயன்படுத்தலை. நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் கரெக்டான உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், நீங்கள் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நான் நடிக்கிறேன் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு மன்றத்தை இயக்க மன்றமாக இருந்து இயக்கமாகினார், இயக்கத்தை கலைச்சிட்டார். எந்த நடிகரை இயக்கத்தை கலைச்சி இது வரைக்கும் இந்தியாவிலேயே இது வரைக்கும் எந்த மீடியாவிலே வந்ததில்லை, சார் கலைச்சார். உண்மையிலே அந்த இயக்கத்தை கலைச்சதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அப்போ எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது நிறைய சவுத் சென்னை நிறைய தேட்டரில் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் சாரோட படத்தை செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஆனால் செலிப்ரேஷன் வந்து நல்லபடியாக பண்ணும்போது எங்களுக்குள்ளே மன்றம் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனசாப்போ இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது எங்களுக்குள்ளே, அது வந்து ஈகோ அந்த பிரச்சனைகளாக இருந்தது. இப்போ மன்றம் கலைச்ச உடனே எங்களுக்குள்ளே அந்த போட்டி பொறாமைகள் இருந்த எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒற்றுமையாக தலை படத்தை வந்து ஒரு படம் கலை ஒரு 5-6 படத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக நீங்கள் செயல்படுறோம். எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே கிடையாது, நல்லபடியாக ஒரு படத்தை பார்க்குறோம். காசி தேட்டரில் நாங்கள் செலிப்ரேஷன் நல்லபடியாக போகிறோம். அவர் தேட்டர் ஓனர் சுப்பு சார் அவர்கள் எங்கள் நல்ல ஒரு உள்ளெல்லாம் அனுமதி பேனர் வைக்க தான் எந்த ஒரு தேட்டர் உள்ள ஓனரெல்லாம் எங்களை அனுமதி வைக்க மாட்டார், அவர் சாருங்கிறனால அவர் பணம் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நாங்கள் அவ்வளோ ஒழுக்கமாக சாருடைய பேர் கெட்ட பேர் எந்த ஒரு கெடுதலும் இல்லாததுக்கு ஒழுக்கமாக இருக்குது. இது வரைக்கும் அஜித் சார் அஜித் படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்தது, இந்த மாதிரி இது நடந்தது, இது வரைக்கும் எந்த ஒரு இதெல்லாம் வந்தது இருக்காது. நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு மப்சூல் அந்த மாதிரி செய்தாங்க நடந்துலாம், சென்னையை பொறுத்தவரைக்கும் அது எதுவும் கிடையாது. அது என்ன காரணம்னா, அவர் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதராக இருக்கும்போது அவரை நாங்கள் பின்தொடர்ன்றதுனால நாங்கள் அதே மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. 24 வருஷம் பண்ணிட்டாரு, 25 வருஷம் இனிமேல் அவர் 25 இல்லை 50 100 வருஷம் அவர் திரையுலகத்தில் பயணம் பண்ணணும். அவர் பயணத்தில் நாங்களும் பயணம் பண்ணுன்றது எங்களுடைய விருப்பம். அவர் அவர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கப்புறம் அவர் எங்களை பார்த்து திரும்ப மன்றம் ஓப்பன் பண்ணார், நெறிப்பக்கப்போ திரும்ப மன்றம் ஓப்பன் பண்ணார். எங்களுக்கு உண்மையிலே வந்து மினிமம் மன்றம் தேவையில்லை, அவர் படம் நடித்தாலே போதும். நாங்கள் அவர் பின்னாடி நாங்கள் வந்து அவர் ஒரு அவருடைய பெயரை இவ்வளோ யூஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். சில நல்ல அவர் எப்படி ஒரு நல்ல திட்ட உதவியெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாத பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி நாங்களும் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அவர் நேம் யூஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதை அவர் பிடிக்காது, அவருடைய பேர் யூஸ் பண்ணி அந்த ஒரு இதுவும் பண்ணுறது நிகழ்ச்சி பண்ணுறதோ எதுவும் பண்ணுறதோ நீங்கள் என்னுடைய இது பேர் யூஸ் பண்ணாதீங்க போகாதீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள். அதேமாதிரி நாங்கள் அவருடைய பிறந்தநாள் இந்த மாதிரி படம் ரிலீஸ் 100வது நாள் அந்த மாதிரி விழாவில் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அதிகமாக 100 நாளுங்கிறது எந்த படமே ஓடுறது கிடையாது, அதெல்லாம் தெரியும். வெற்றி கொண்டாட்டமாக பண்ணிட்டுருக்கோம். வெற்றி கொண்டாடும் போது நாங்கள் ஏதாச்சும் ஒரு கருணை இல்லம் அந்த மாதிரி மாதவற்ற புதியோர் இல்லத்தில் போய் எங்களால் முடிஞ்ச ஒரு நலத்திட்ட உதவிகள், அவர் நேம் இல்லாத எந்த விளம்பரமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல் விளம்பரம் பண்ணலாம், ஒரு நல்ல பெரிய லெவலில் பண்ணலாம், எங்களுக்கு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது பண்ணலாம், எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். அவருக்கு அது பிடிக்காது, சும்மா எங்களால் ஒரு ஆசை. அவர் 25 வருஷம் போகிறாரு, இது சின்னதாக நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் பண்ணதாங்க, ஒரு 10 பேர் மட்டும் இங்கே கூடி அவருடைய விழா பண்ணுறோம். எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், நல்ல மனிதர்கள் நாங்கள் இருக்கின்ற சந்தோஷம். வணக்கம், என்னுடைய பேர் டேனியல் போப், ரொம்ப சுமார் குஞ்சுக்குமார். உங்களுக்கு சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஆகஸ்ட் மாதம் நம்ம தல அஜித்தோடைய 25வது திரைப்பட என்ட்ரி ஒன்று. ஃபஸ்ட்டு நான் அஜித் சார்கிட்ட எப்போ மீட் பண்ணேன்னா பரமசிவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த ஒரு அருமையான படத்தில் வந்து நான் சார் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணேன். அது என்னென்னா கோட்டா சீனிவாசன் சார் வந்து அவர் நாலாம் வந்து வில்லனாக இருப்போம், ஸோ சார் வந்து அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒரு 6 நாள் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சினிமா அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும், இவங்க நம்மளே அறியாமல் உளருவோம், நிறைய பண்ணிகிட்ருப்போம். ஸோ நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளார பண்ணிட்டு இதை பார்த்துட்டு தலை பார்த்துட்டு சார் என்ன கூப்பிட்டாப்பில் நல்லா ஞாபகம் இருக்குது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துருந்த ஒரு சீன் இருக்கும், கூப்பிட்டு நீ என்ன பண்ணுறீங்க பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு உரிமை ஆயிடுச்சு, என்ன இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கேன், அசிங்கமாக இருக்கின்றமா இல்லை அழகாக இருக்கின்ற தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ கொஞ்சம் பார்க்க முடியலாம் வச்சுன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பேன். ஸோ அதை பார்த்தோன்னே ஏன் அப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் தலைகளெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மனுஷமாக நீட்டாக வரலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேர் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைடு வந்து தலைன்னு கத்தின்னு இருக்காங்க. அவங்க வந்து ஹாய் சொல்லிட்டு சும்மா எங்கேயோ கும்பலில் இருக்க என்னை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கான்வர்சேஷன் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் ஒரு சில இடத்துல வந்து ஒரு அறிவு நமக்கு தோணும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அறிவு தோணு தான் நான் ரொம்ப அசிங்கமாக இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் குண்டா கிட்டத்தட்ட 120 கிலோவில் பயங்கரமாக ஒரு பூசணிக்க மாதிரி இல்லை. ஸோ அவர் கூப்பிட்டு பேசலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, சரி பரவாயில்ல அவரும் அழகாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்தில் அவர் வெயிட் லாஸ் பண்ணுங்க, நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணோட சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே நான் ஒரு 40-50 கிலோ வரைக்கும் குறைச்சேன். அது முக்கியமான காரணம் சார் அன்றைக்கி பேசின ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் ஆகி ஒரு மனுஷனாக பார்க்கணும்னு நினைக்க வச்சு வந்து அஜித் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் நியூ என்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் வந்து வினோத், நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறேன். தலை வந்து இன்னைக்கு 24வது வருஷம் முடிஞ்சு 25வது வருஷம் திரை உலகத்தில் வந்து கால் பதிக்கிறாரு. எல்லா விஷயத்துலையும் ஒரு ரெக்கார்டு, அடுத்தடுத்த ரெக்கார்டை உடைக்கிற ஒரு ஹீரோனா அது அஜித் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாராலுமே இருக்க முடியாது. ஆனால் வருஷம் நாங்கள் வந்து இந்த காசி தேட்டரில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணின்னு இருக்கிறோம். வேறு எந்த ஒரு ஹீரோவுக்கும் இந்த காசி தேட்டரில் வரையும் இந்தமாரிலாம் பண்ணதே கிடையாது, அந்தமாரி ஒரு பிரம்மாண்டமாக பண்ணிருக்கிறோம். இப்போ புரட்சி தலைவர் வந்து எப்படி வந்து ஒரு மக்களுக்காக வந்து நிறைய உதவிகள் செஞ்சாரோ அதேமாரி எங்கள் தலை செஞ்சு நேரிகிறாரு. ஆனால் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது பண்ணுறதில்ல, தன்னை தானே வந்து புகழும்படியாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல இயக்கத்தோடு பயன்படுத்துகிறார். அதேமாரி எங்களுக்கும் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு, ஒரு விஷயம் நல்லது பண்ணுங்க, ஆனால் அது அஜித்குமார் சொன்னாருன்னு பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களாக எங்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்குறாரு. அவரும் வந்து வாழ்க்கையில் மேம்மேலும் நல்லா இருக்கணும்ன்ட்டு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். 25 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் ரசிகர்களாக நாங்கள் மட்டும்தான் அவர் கூட இருப்போம். மற்ற நடிகர் வந்து தோல்வி படம் கொடுத்துட்டு மற்ற ரசிகர் மாறும் போது மாறுறாங்க, அதுமாரிலாம் நாங்கள் போக மாட்டோம். இன்றைக்கி தலைக்கு உண்மையாக இருப்போம், தலை கூட தான் இருப்போம். தலை வந்து இதுக்கப்புறம் வெற்றி படங்கள் மட்டுமே தான் இருக்குமே, இன்றைக்கி தோல்வி படங்களாக இருக்காது. தலை வெற்றி படம் கொடுத்தாலும் சரி தோல்வி படங்களாக கொடுத்தாலும் சரி அவளுக்கு நாங்கள் உண்மையான ரசிகராக இருப்போம். அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் உண்மையான ரசிகராக. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப தலைனா ரொம்ப பிடிக்கும், தலைனா கெத்து. அது வந்து ஸ்க்ரீனில் வந்து நின்னாவே சரியான மாஸ்டர் இருக்கும், அது வந்து வேறு லெவல். அது பப்ளிசிட்டி பண்ண மாட்டார், காசு இன்னும் ஒரு கை செய்யும் போது மறுக்கை தெரியக்கூடாதுன்னு வாரு. தலை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தாலே அது மட்டுமே எங்களுக்கு போதும். நீங்கள் ரசிக மன்றத்தை கிடைச்சாலும் எங்கள் மனசு உங்களை எப்போவுமே கிடைக்க முடியாது. தலை திரையுலகத்துக்கு வந்து 24 வருஷம் ஆகுது, இப்போ 25வது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. 25வது வருஷம் இது 25வது வருஷம் இல்லை 50 வருஷம் 100 வருஷம்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஃபேனாக இருப்போம். ஆமாம், தலை நடிப்புன்றது அது அடுத்த இது தான், அதுக்கு முன்னாலேருந்தே சொசைட்டிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்றபடி தலை வேலை முன்னாடி வேலை செஞ்சு அப்பத்துலேருந்தே எனக்கு தலையை பிடிக்கும். அவர் சர்வீஸ் கொடுவார், ஒரு மெக்கானிக் இருக்காரு, அந்த மெக்கானிக்கோட அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு தலை வந்து கொடுத்து அந்த அவங்க இதுவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். அதனால் அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து எனக்கு இன்னும் தலையை பற்றி கொஞ்சம் இதுவாக தலை ரசிகராக இருக்குன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தலை எங்களுக்கு படத்தில் நடிக்கிறவங்களோட சொசைட்டியில் நல்ல மரியாதை இருக்கும். தலைக்கு தலை எப்பயுமே பெரிய ஆள் தான், தலை தான் தலை போல் யாருமே வர முடியாது, நினச்சாலும் யாராலையும் வரவே முடியாது. தலை எப்பவுமே சொன்ன மாதிரி தலை எப்பவுமே தலை தான், அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, யாராலையும் மறுக்கவும் முடியாது. இது அவர் கஷ்டப்பட்டு வந்தார் வளர்ந்தார், அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு எதிர்க்க கேட்கலாம் யாராவது. ஆனால் அவர் கஷ்டப்படுறது காரணம் அந்த ரேஸ் ஓட்டினார், ரேஸ் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வீட்டில் இருப்பாங்க,
இது பண்ணுவாங்க. அதாவது சப்போஸ் நான் எந்த ஃபீல்டுக்கும் வரல அப்படின்னு இருப்பாங்க. இருந்தாலே அவர் அதை பொருட்படுத்தாது வெளியே வந்து மறுபடியும் நடித்தார். நடித்து கொஞ்சம் நல்லா அவரோட பெஸ்ட்டு கொடுத்தாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. எப்பவுமே அவர் கிங்காக இருக்கிறாரு. அதனால தான் தலை எப்பவுமே தலை தான். நல்லா உழைச்சி அதாவது மெக்கானிக் ஷெட்டு செல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்கார். அவர் வளர்ந்த மெக்கானிக் ஷெட் மெக்கானிக் ஷெட்டில் நாங்கள் மெக்கானிக் ஷெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப இன்னும் பெருமையாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து மன்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மன்றமே வேணாம்னு சொல்லிட்டு நின்று இப்போ இவ்வளோ அவளுக்கு அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது வந்து வேறு லெவல் தான். தலைன்றது அது வந்து எப்படி சொல்கிறது, யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. I love you.